தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க இயக்குனர் செல்வராகவன். அவங்க பீஸ்ட் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு நடிகரா அறிமுகம் ஆகுறாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி இருக்கு இந்த ஜேர்னி சமீப காலமா நீங்க நடிக்கிறது பத்தி? இதெல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு, நடிக்கிறது ஈஸியா இருக்கா? நடிக்கிறது கஷ்டம். டைரக்ஷன் ஈஸியா இருக்கா சார்? எதுவும் ஈஸி இல்லை, பட் டைரக்ஷன் லைக் யூ நோ மோர். பீஸ்ட் பட வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சிச்சு சார், சொல்லுங்கள் சார். அதில் அவங்க கதை சொன்னாங்க, நெல்சன் எல்லா அப்டேட் நல்லா நிறைய டைம் உங்களை வந்து முயற்சி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் தான் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் சார் சொல்லி சொல்லி நீங்கள் நடிக்க மாட்டேன்னு சொன்னவரே நடிக்க வச்சாங்களாமே. அப்படியா? அப்படி இல்லை, கேட்டோடனே ஒத்துட்டீங்களா? ஆமாம், நல்லா இருந்ததுன்னா ஓகே. அது என்ன இருக்கு, விஜய் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஃபேன்டாஸ்டிக். இஸ் அ தரோ ப்ரொஃபஷ்னல், ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னல். ஆல்சோ அவர் இருக்கிறது ஒன்று தான், லைட்மேன் அவங்களா இருக்காங்க. அவர் எங்கே இருக்காருனே தெரியாது, அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ நோ வண்டர் இஸ் அ சூப்பர் ஸ்டார். ஒரு வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் இன்னொரு டைரக்டர் படத்தில் நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்க? ரெண்டும் வேறு வேறு டோட்டலாக. இங்கே நம்ம அவங்க சொல்கிறது செஞ்சால் போதும் ஆக்சுவலி. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் தான். செட்டில் வந்து நீங்கள் டைரக்டராக உங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை இல்லை இந்த இடத்துல நம்ம நடிகர் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த இடத்துல நின்னீங்களா? இல்லை, டைரக்டர் இஸ் த பாஸ் எனி ஃபிலிம். ஸோ நெல்சன் இஸ் த பாஸ். அவர் என்ன சொல்கிறாரோ ஒழுங்காக செஞ்சால் போதும். அவர் நிறைய, ஐ மீன், டஃப் டாஸ்க் மாஸ்டர். இதெல்லாமே நிறைய இஸ் வெரி வெரி கிளியர் என்ன இதுதான் வேணும். அது எத்தனை வாட்டி பண்ணாலும் ஹி ஹாஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட். அதை ஒழுங்காக பண்ணால் போதும். படத்தில் உங்களோட ட்ரைலரில் உங்களோட காட்சி பார்த்த பிறகு நிறைய பேர் விவேக் ஓபராய் உங்களையும் கனெக்ட் பண்ணி மீமிஸ்லேருந்து நிறைய உங்களை வந்து சந்தோஷமாகவும் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி எப்படி எடுத்துக்கிட்டீங்க சொல்லுங்கள். பாசிட்டிவாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அது இல்லாமல் படம் வரும்போது நானும் த்ரில்டாக இருக்கேன். உங்களோட படங்கள்லேயே நீங்கள் நடிக்கலை, இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு நடிகராக வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பாருங்கள். அடுத்து நானே வருவேனில் ஒரு அப்பர் ரோல் பண்ணியிருக்கீங்க கேள்விப்பட்டேன். அடுத்து சாணி காகிதம் படத்தில் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அவங்க கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க போனால் இப்போ உங்களோட நடிப்பு ஜேர்னி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கேன், நீங்கள் எப்படி உணர்றீங்க? இல்லை, லைஃப் எப்பவுமே நம்ம வரதை பண்ணணும். ஸோ நான் என்றைக்குமே அதையும் தேடி போக மாட்டேன். பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் அந்த ஸ்டேஜ் கடந்துட்டு இப்போது ஆஸ் இட் கம்ஸ், வில் டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ட்ரெய்லர் பார்த்துட்டு தனுஷ் சார் என்ன சொன்னார்? தான் நல்லா இருக்கு, அவர் அவ்வளோதான் சொல்லுவார். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் பிளானிங் பார்க்க போனால், இப்போ பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் லைனில் போகிறதுனால டைரக்ஷன் அப்படியே கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடிப்பில் வந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுவீங்களோ அப்படின்னு தோணுது. என்ன அதுதான் ரெண்டு சொன்ன மாதிரி எனக்கு ஒரே ஒரு இது தான் எதிர்பார்த்தேன் போய் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணும்போது. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு மீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கா, நம்மளுக்கு டைம் போகிறது தெரியாமல் இருக்கா, அது மட்டும்தான் பார்த்தேன். இப்போ படங்களில் நிறைய பேர் டைரக்டராக நடிக்க வந்ததுனால அது உங்களுக்கு வந்து ஒரு புது விஷயமா இல்லை, ஏன்னா சமீப காலமாக இயக்குநர்கள் எல்லாரும் நடிக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து ரசித்து வியந்து போகக்கூடிய ஒரு இயக்குனர் கம் டைரக்டர் கம் நடிகர் யார் இருக்கா? எல்லாம் நல்லா பண்ணுறாங்க இயக்குநர்கள் மட்டும், மனுஷங்க தானே. நத்திங் ஸ்பெஷல் அபவுட் ஆக்டர் செட்டுக்கு போகும்போது அவங்க தேரான ஆக்டர். நிறைய பார்ட் டூ வந்துட்டு இருக்கு, ஆயிரத்தில் ஒருவன், புதுப்பேட்டை டூ, இந்த மாதிரி பார்ட் டூ ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எப்போ அதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எப்போ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அது வர்றது தான், நாளைக்கும் வரலாம், இல்லை கொஞ்சம் டைம் ஆகியும் வரலாம். உங்களுக்கு பக்கா வில்லன் ரோல் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எப்போ பெரிய ரோல்லாம் கொடுக்காதீங்க, ஏதோ ஒரு சின்னதாக நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்களா? என்ன சொல்வீங்க? நீங்கள் இயக்கிய படங்கள்லையே மக்கள்கிட்ட இந்த படம் நல்லா போகும் நினச்சி கொஞ்சம் சரியாக போகல, இந்த அடுத்த படத்தில் இதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச படம் ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஒரு படமே அப்படி தான், இது பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய கிரிட்டிக் அவரே தான், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணிட்டே தான் இருக்கு. அப்பா பெரிய டைரக்டர், தம்பி பெரிய டைரக்டர் கம் நடிகர்,
ஒரு ஃபேமிலியே வந்து ஒரு படைப்பாளிகள் ஃபேமிலியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருடையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அப்பா கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், தம்பி கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் என்ன? யாரும் யாரையும் பார்க்கவே முடியாது. அப்படியா? நானும் இல்லை, சிஸ்டர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. எங்களுக்கு ட்ரீமே என்னைக்கா ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து இருந்தா போதும், அவ்வளவுதான். மற்ற டைரக்டர் ஆக்டர் எல்லாம் வேற. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் இயக்கத்துல நீங்க அடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அவ்வளவுதான் கேக்குறோம், தனுஷ் ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவீங்க தானே? டெஃபினட்டா, தப்பு என்ன? இந்த படத்தில் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லைக் கிங்ஸ்லி இருக்காரு, யோகி பாபு இருக்காரு, விடிவி கணேஷ் இருக்காரு, இவங்க கூடலாம் உங்களுக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? யோகி பாபு அவர் இந்த படம் நடிச்சிருக்காரு, நானே ஒரு ஸோ அது குட் டைம். ஸோ அது அவ்வளோதான், மற்ற யாரையும் எனக்கு தெரியாது. நீங்கள் ரொம்ப காம் குவைட் பர்சன், ரொம்ப அதிகமாக வெளியில் பேசுனதில்லை, அதிகமாக வந்ததில்லை. பத்து கொஷின் கேட்டால் அதில் ஒரு கொஷினுக்கு நீங்கள் பதில் சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்போ சினிமா எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் மாறி இருக்கீங்களா, சேஞ்ச் ஆகிருக்கீங்களா, இல்லை நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியே தான் இருக்கேன், இதில் என்ன அப்படியே இருக்கு. நீங்கள் பார்த்து பிரமிச்சு போகிற சமீபத்திய டைரக்டர்கள் யார் சார்? இல்லை, இந்த ஜென்ரேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கா. ஒரு நியூ கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு இந்த எல்லாருமே நல்லா இருக்காங்க. 2002 துள்ளோதோ இளமை ரிலீஸ் ஆன டைம், மக்கள் வெற்றி கிட, அதாவது அந்த படத்தை கொண்டு போய் பேசாத மக்களே இல்லை, எல்லாரும் அவ்வளோ அழகாக அந்த படத்தை பற்றி பேசினாங்க, மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக உருவாச்சு. அதுக்கப்புறம் நிறைய காதல் படங்கள் வந்துச்சு, நிறைய படங்கள் வேறு வேறு கோணத்தில் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? 2022 வருஷம் கழிச்சு உங்களுடைய சினிமா ஜேர்னி எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஒரு வாட்டியும் அதே தான், நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும், உழைப்பும் அதே தான், வந்து இன்னும் டஃப் ஆகிட்டே தான் போகும். ஆக்சுவலி டைம்ஸ் ஆர் சேஞ்ச், மக்களுடைய ரசனை மாறி இருக்கு, இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஷுட் அடாப்ட் அண்ட் கீப் டூயிங். தனுஷ் வச்சு நிறைய படங்கள் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் கூட சொல்லலாம். தனுஷ் வச்சு நிறைய அவ்வளோ அழகாக மோல்டு பண்ணிங்க, ஒரு ஒரு கேரக்டருக்கும் தனுஷோட நடிப்பு திறமை வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப கால கட்டங்களில். ஸோ தனுஷோட நடிப்பை பற்றி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்றது, அவர் ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார். இருந்தாலும் ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு இயக்குனராக நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு அச்சில் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வெளிக்கொண்டு வரவர் தான் அந்த தனுஷ். நீங்கள் சொல்லுங்கள் அவரை பற்றி. அவர் இஸ் பிகம் அன் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், மோர் இப்போ தனி ஸ்பெஷல் பிளேஸ், தனுஷ் இஸ் அன் ஆக்டர். சந்தோஷமாக இருக்குப்பா. வைஃப் கீதாஞ்சலி அவங்களும் வந்து ஒரு படைப்பாளி, அவங்களும் ஒரு டைரக்டர், ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்களாமே, நீங்கள் பண்ணலன்னா அவங்க பண்ணுறதா ரெடியாக இருக்காங்களாமே, சொல்லுங்களேன் எங்களுக்கு அதை பற்றி. மறந்துட்டாங்க, ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, எப்படா கேட்டு சொல்கிறேன். இல்லை, நீங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சப்போஸ் நீங்கள் டைரக்ட் பண்ணலன்னா அவங்க டைரக்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ மேபி அவங்க டைரக்ஷனில் நீங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கா? அதே தான், நல்லா இருந்தால் பண்ணுவேன். நீங்கள் டிசைட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல கதையாக, ஒரு ப்ரொடக்ஷனாக, எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? கதை தான், கதை மட்டும்தான். இட்ஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. எக்ஸைட்டிங்காக இருந்தால் டெஃபினட்டாக. 1001 படம் ஏன் சரியாக போலியோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக படம் பண்ணி அந்த கதை மக்களுக்கு இன்னும் சரியாக சேர்க்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி டைம் வில் ஹீல் எவ்ரி திங். ஆரிச் கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஹிட் கொடுத்த படங்கள்னா எந்த படங்கள் உங்களை படங்கள் சொல்லுவீங்க? நான் எதிர்பார்க்கல, ஆனால் எனக்கு பெரிய பேரும் புகழையும் பயங்கரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இந்த படம் அப்படின்னா எந்த படத்தை நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, ஒரு ஃபிலிமே நம்ம நான் ஃபஸ்ட்லேருந்தே எதிர்பார்க்கல. தொழுவுதல்மை மட்டும்தான், லைஃப் ஆர் டெத் மாதிரி சுச்சுவேஷனில் வி டன் இட். நல்லா இருக்கணுமே, நல்லா இதாக போகணுமே, அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வி ஆர் டூயிங். ஆஃப்டர்வர்ட்ஸ் இட்ஸ் லைக் பிகம் ஒன்றும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான். எல்லாமே வந்து நர்வஸ், எல்லாமே சேம் ஹார்ட் ஒர்க். இந்த படம் ஏன்னா எது பிடிக்கும் அவங்களுக்கு, எது பிடிக்காது, மக்களுடைய ரசனை வந்து யாருக்குமே தெரியாது. நம்பிக்கை நம்ம பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் அவங்களுடைய என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன இதில் பிடிச்சது, நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காதது அவங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் ரொம்ப நினச்சி பார்த்து தான் அவங்க அப்படி அப்படி போயிடும். ஸோ தே ஆர் த மாஸ்டர்ஸ். நிறைய பேர் வந்து உங்களோட பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. செல்வராகவன் படம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடென்டி இருக்குது, நிறைய பேர் லவ் பண்ணுற படங்கள் அப்படியே ரசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நானும் யங்ஸ்டர். அது உண்மை தான் சார், இல்லைன்னு சொல்லலை. உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்னை பார்த்தேன்னா நான் என்னை மட்டும்தான் நம்பினேன். நான் யோசிக்கிறது சரின்னு நம்பினேன். நான் க்ரியேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நம்பினேன். அதில் ஒரு சின்ன ஷேக் கூட இருக்கக்கூடாது. நம்ம ஒன்று அது ஃபிலிம் மேக்கிங் தான் இருக்கு. எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது பர்சனலாக கூட இருக்கும். ஓகே, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு சொல்லிகிட்டே இருக்கும். அது அது என்ன விஷயம் தெரியாது, கடவுளாக கூட இருக்கலாம், பட் தோணும் உங்களுக்கு. அது நீங்கள் அதுக்கு சென்சார் போட்டு கட் பண்ணி இது இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்க போகிறேன்னு நம்ம தான் அதை உதாசீனப்படுத்துகிறோம். நல்லா டீப்பாக கேட்டிங்கன்னா அது கேட்கும். அது எல்லாருக்குமே அந்த கிஃப்ட் உண்டு, யாரும் ஸ்பெஷல் இல்லை. அதை பார்த்து அதை கேட்டு அது இருக்கிறத அப்படியே பண்ணால் போதும். எவ்ரிபடி கேன் பி தி சேம். ஒருவேளை நீங்கள் சினிமாவுக்கு வராமல் இருந்தால் என்ன ப்ரொஃபஷனல் தேர்ந்தெடுத்திருப்பீங்க? இன்ஜினியராக தான் போயிருப்பேன். தனுஷோட ஆசை வந்து சினிமாவுக்கு வரது முடியும் என்னவா இருந்துச்சு சார்? அவருக்கு செஃப் ஆகணும். அப்படி? ஓகே ஓகே. ஃபேமிலி அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? சண்டே யூஷுவலாக எல்லோரும் ஒன்றா ஜாயின் பண்ணுவோம் எல்லோரும் ஃபேமிலிலையும். உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? அவங்க டாக்டர் சிஸ்டர்ஸ், இவங்க தனுஷ் ஒரு பக்கம், அவருக்கு ஒரு நாள் கூட கிடைக்காது. சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். சண்டே சண்டே பாசிபிலிட்டி இல்லை. ஒரு சேர்ந்து இருந்தோம்னா அது 30-25 வருஷத்துக்கு மாதிரி எப்படியோ அப்படியே தான் இருக்கும். ஓகே. யாத்ரா லிங்க யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்? ரெண்டு பசங்களும் க்ளோஸ். அப்படியா? ஓகே. ரெண்டு பேரில் யார் ரொம்ப ஷார்ப்புன்னு நினைக்கிறீங்க? ஒரு கண்ணா ரெண்டு கண்ணா கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே ஷார்ப்பு தான். அப்போ உங்களை சந்தித்தது சந்தோஷம். அடுத்து சாணி காகிதம், நானே வருவேன், நிறைய படங்களை நம்ம சந்திக்க போகிறோம் மீண்டும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.